செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்றுடன் 8வது நாளாக காத்திருப்பு போராட்டம். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தேங்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட சின்னபெண்ணங்கூர் பகுதியில் தொடர் விவசாயிகள் இன்றுடன் 8வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. 1வது கோரிக்கையானது தமிழ்நாடு அரசு சுவாமிநாதன் ஆணையின்படி உற்பத்தி செலவுடன் கூடுதலாக 50% கூடுதலாக சேர்த்து உழவர்களின் அனைத்து உற்பத்தி பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அரசின் கொள்முதல் அனைத்து பொருட்களும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டம் ஏற்றி பாதுகாத்திட வேண்டும். 2வது கோரிக்கை தமிழ்நாடு அரசு தென்னை மற்றும் பனையில் இருந்து கல் இறக்கவும் விற்கவும் அனுமதி வழங்க வேண்டும். தேங்காய், கடலை, நெல்லெண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து மானிய விலையில் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு கொப்பரை தேங்காய் குறைந்தபட்ச ஆதரவாக விலையை கிலோவிற்கு 150 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு பச்சை தேங்காய்க்கு டன்னுக்கு 1க்கு 40,000 ரூபாய் கொள்முதல் செய்ய வேண்டும். 3வது கோரிக்கையானது தமிழ்நாடு அரசு நெல் குவிண்டலுக்கு 3000, கரும்பு டன்னுக்கு 5000, மரவள்ளி கிழங்கு டன்னுக்கு ரூபாய் 12,000, மஞ்சள் குவிண்டலுக்கு 15,000, மக்காச்சோளம் குவிண்டலுக்கு ரூபாய் 3,000, சின்ன வெங்காயம் டன்னுக்கு ரூபாய் 45,000. அது மட்டுமின்றி மாட்டுப்பால் லிட்டருக்கு 1க்கு 50 ரூபாய், எருமைப்பால் லிட்டருக்கு 75 ரூபாய் வழங்கிடவும், கறிக்கோழிகள் வளர்ப்பிற்கு கிலோவிற்கு ரூபாய் 12 நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட வேண்டும். பட்டுக்கூடு உற்பத்தி குறைந்தபட்சம் ஆதார விலையை கிலோவிற்கு ரூபாய் 700 நிர்ணயம் செய்து அரசை கொள்முதல் செய்து நூலக மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய வேண்டும். 4வது கோரிக்கை தமிழ்நாடு அரசு 100 நாள் வேலை திட்டத்தை அனைத்து வேளாண் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உழவர்கள் அவர்களது சொந்த நிலத்திலேயே உழைப்பை செலுத்திட அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 8வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் கிளம்பங்குளம் ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை இணைச் செயலாளர் நாராயணன், கிளம்பங்குளம் ஒன்றிய துணைச் செயலாளர் செல்வம், கிளம்பங்குளம் ஒன்றிய அவைத்தலைவர் கிருஷ்ணன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் முனியம்மா மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, முனிசெட்டி கிராம ஊராட்சி கவுண்டர் ராஜேந்திரன், அனுமந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மற்றும் இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேசர் ரெட்டி மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மஞ்சுநாத், சூழகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் டி எம் சீனிவாசன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இயற்கை விவசாய மாவட்ட செயலாளர் நாராயண் ரெட்டி மற்றும் சமூக ஆர்வலர்கள், பெண்ணங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த நரசிம்மரெட்டி, மகளிரணி மாநில பொறுப்பாளர் மேரி, ஜெயா, நாகரெட்டி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.